செவந்தி ஃபார்ம்லேண்ட்ஸோட இந்த ஃபார்ம்லேண்டுக்கு வரக்கூடிய வழியிலேயே தாங்க இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க அப்படின்னா முள்ளுப்பாடி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக லெஃப்டில் வரீங்க அப்படிங்கும்போது ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நம்மளோட இந்த ஃபார்ம்லேண்ட்ஸ். வர வழி எல்லாமே ஃபுல்லாக வீடு. நான் பார்த்த வரைக்கும் அவ்வளவு இயற்கையில் சூழ்ந்த ஏரியா தான். மக்கள் எவ்வளோ காமாக சந்தோஷமாக இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சின்ன பொறாமை இருக்கும். சார், நம்ம வாழக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு ஒரு இடம், சொந்தமாக ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி தான் செவந்தி ஃபார்ம்லேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெயின் ரோட் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் இது தாங்க நம்ம சைட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து மாமரம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக வந்துட்டு ஒரு வேப்ப மரம் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரிகிற விஷயம். ஆனால் அதே மாதிரி ஃபார்ம்லேண்ட் அப்படின்னு சொன்னதுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. செம்மன் பூமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு செம்மையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபார்ம்லேண்டாகவே இருந்தாலுமே அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி, ஏன்னா இப்போ உடனே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சரௌண்டிங்ஸில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. முள்ளுப்பாடியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஆல்வேஸ் நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சிக்கு எப்போவுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. 24 மணி நேரமுமே பேருந்து வசதி இருக்கக்கூடிய ஏரியா மெயினாக. ஆனால் அதே மாதிரி பார்த்தோன்னா பொள்ளாச்சி பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கைக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. பொள்ளாச்சி ரோடு அப்படின்னாலே எல்லா விதமான காலேஜஸும் இருக்கும். இவன் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான காலேஜ் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் இல்லையா. அதுக்கப்புறமா வரீங்க அப்படிங்கும்போது ஹிந்துஸ்தான் காலேஜ், அதுக்கப்புறமா மெரைன் காலேஜ், அப்புறம் விஎஸ்பி காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ் இருக்குது. நமக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா வந்துட்டு கிறிஸ்து கிங் பாலிடெக்னிக், இது போக நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய. எனக்கு பக்கத்திலே வந்து நோவா பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஸ்கூல் பார்த்தேன். இது எல்லாமே வித்தின் 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஸ்கூல்ஸு, பெரிய உங்களுக்கு ஸ்கூல்னு சொல்லக்கூடிய வகையில் மெட்ரிகுலேஷனு, பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி எல்லா தரத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் இதுவே வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ஸ் முழுக்க வந்து நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் அந்த பாலத்துக்கு அடியில் வந்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு இடையில இப்போ சொன்ன இவ்வளவு விஷயங்களுக்கும் இடையில ஒரு சென்ட்டு வெறும் 65,000 ரூபாய்க்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதுவும் இங்கே நீங்கள் 30 சென்ட்லேருந்து 50 சென்ட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூப்பரான இடம். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட அதுவும் இந்த மாதிரி பொள்ளாச்சி ஏரியாவில் இவ்வளோ தரமான ஒரு பண்ணை நிலம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். செவந்தி ஃபார்ம்லேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேத்து இல்லைங்க, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேலே இந்த துறையில் மிகப்பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஃபார்ம்லேண்டு மட்டும் இல்லாமல் நமக்கு பொள்ளாச்சி ஏரியா, தாராபுரம், கொடுவாய், திருப்பூர், இந்த மாதிரி ஏராளமான இடங்களில் டிடிசிபி அப்ரூவல் சைட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்ம்லேண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பொள்ளாச்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது நல்லா யோசிச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டெல்லாம் கூட ஒரு கால்குலேட் பண்ணோம்னா ட்ராவலிங் டைம் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வித்தின 20 மினிட்ஸ், பிகாஸ் அந்த ரோடு இப்போ எந்த அளவுக்கு வந்து தரமாக நமக்கு ரப்பர் ரோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ வித்தின் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் தாராளமாக நம்மளோட ஃபார்ம்லேண்ட்ஸ்க்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களே ரீச் பண்ணிடலாம். அதே இது நீங்கள் கிணத்துக்கடவு இல்லை பொள்ளாச்சியிலேருந்து வரணும் அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷம் தாங்க, தாராளமாக நீங்கள் சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மெயினான ஏரியாவில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. ஆனால் அதே மாதிரி அந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு செம்மண் பூமிங்க. ஸோ ஒரு ஃபார்ம்லேண்டு நீங்கள் இப்போ வந்து, ஏன்னா ஃபார்ம்லேண்ட் ஆசைப்படுறவங்களே வந்து நல்ல ஒரு காமான ஏரியாவாக பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படிங்கிற ஐடியாவோடு தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம்லேண்டு வாங்கிட்டு அந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறமா நிறைய செடிலாம் வைக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக தரமான லேண்டாக இருக்கும். ஸோ இந்த லேண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 சென்ட்லேருந்து 50 சென்ட் வரைக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சென்ட்டோட ரேட்டு, இது தாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த ஏரியாலலாம் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. நான் நிறைய வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் வர ஏரியா இதெல்லாம். ஆனால் இந்த ஏரியாவில் ஃபார்ம்லேண்டு பர் சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது.
ஃபார்ம்லேண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பொள்ளாச்சி மெயின் ரோட் முன்னப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, அதுவும் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், இதெல்லாம் தவிர 24 மணி நேரமும் போக்குவரத்து வசதி. இது எல்லாத்துக்கும் இந்த ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து பஸ்ஸு போயிட்டு வந்துருக்கக்கூடிய அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நம்மளோட இந்த ஃபார்ம்லேண்ட்ஸுங்க. நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்போது நான் பெர்சென்ட்டு ரேட்டு கேட்டதுக்கும் இந்த சரௌண்டிங்ஸில் இப்போ கேட்குறதுக்குமே அவ்வளவு ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் எனக்கு செம்ம ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா நம்மளோட செவந்தி ஃபார்ம்லேண்ட்ஸ் தாங்க. இன்னும் டிலே பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டாக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்காகவே ஃபுல் டீட்டெயில்ஸ் அபவுட் நம்மளோட ஃபார்ம்லேண்ட்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் விலையிலிருந்து எந்த லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஈவன் நம்ம செவந்தி ஃபார்ம்லேண்ட்ஸ் அவங்களோட மொபைல் நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெஸ்ட்டான ஃபார்ம்லேண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.